இப்ப வினோத் செல்வம் அவர்களும் கருநாகராஜனும் சில விஷயத்தை சொன்னாங்க. அதாவது வடக்கில் இருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகளை சில அரசியல் தலைவர்கள் தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாங்க. அப்படி ஐயா, இன்னைக்கு வடக்கு தெற்கெல்லாம் போயிங்க ஐயா, பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத மட்டும்தாங்க ஐயா இந்தியன் பாலிடிக்ஸ்ல மக்கள் பாக்குறாங்க. யுவர் பிசினஸ் மேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹார்டு கோர் பிசினஸ் மேன். அது மின்ட் ஸ்ட்ரீட்ல நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் வரும் பொழுது நாங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்ல பார்த்தோம். காவல்துறை வரக்கூடாதுன்ட்டாங்க, மத்தியானத்துலேருந்து 144 கர்ஃபியூன்ட்டாங்க, யாருமே வரக்கூடாதுன்ட்டாங்க. எல்லாரும் மின்ட் ஸ்ட்ரீட்ல, அதை தாண்டி ஒரு ஒரு இடத்துலும், ஒரு ஒரு கட்டில், ஒரு ஒரு வீட்டில், ஒரு ஒரு சந்தில், ஒரு ஒரு விண்டோவில் நீங்கள் அனைவரும் அங்கிருந்து நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் காட்டிய ஆர்வம், உங்களுடைய விண்ணை பிளந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம், அப்புறம் நட்டாஜி அவர்கள் பேச பேச அவர் என்ன பேசணும்னு நீங்களே டிசைட் பண்ணி பேச வச்சிங்க. இதுதான் பேசணும், நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி பேசுங்க, இதை பற்றி ஏன் பேசலைன்னு ஆடியன்ஸ் நீங்கள் சொல்ல சொல்ல நட்டாஜி அவர்கள் பேசினாங்க. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு முடித்து விட்டு நட்டாஜி போகும்பொழுது சொன்னாங்க, நான் இந்தியாவில் எத்தனையோ பகுதிக்கு போகிறேன், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிறமொழி பேசக்கூடிய சகோதரர்களை கொடுக்கக்கூடிய வரவேற்பு இன்னைக்கு இந்தியாவில் வேற பகுதியில் எனக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு எமோஷன், அந்த அளவுக்கு பேஷன், அந்த அளவுக்கு அக்ரெசிவான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படி ஐயா, எதுக்காக இதுக்கு நான் வரேன் அப்படின்னாங்க, கண்டிப்பாக நாம் அனைவருமே பெருமை மிகுந்த இந்தியர்கள். முதல்ல அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா, இந்தியா வந்து நம்ம வி ஆர் இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாடு நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், பலமாக இருக்கணும், அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே போல் வினோத் செல்வம், அதே போல் கருநாகராஜன், அதே போல் சுமதி வெங்கடேஷ், அதே போல் இங்கே வந்து ஒரு ஜெயினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்கணும், மராட்டினுடைய அடையாளமாக நான் இருக்கணும். ஐயா, இது எதுவுமே கான்ஃப்ளிக்டிங் கிடையாது, இது ஒரு தேசிய பறவையாக இருக்கக்கூடிய மயிலினுடைய தோகையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கலர் வேறு மாரி இருந்தால் கூட கான்ஃப்ளிக்டாக இருக்காதுங்க ஐயா, மொத்தமாக அந்த கலர் வந்து ரொம்ப மொசாயிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். அதாவது ஒரே இடத்துல ஒரு ரங்கோலம் மாதிரி எல்லோரும் அற்புதமாக இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தி நாம் வாழலாம், ஆனால் இந்தியா என்கின்ற குடைக்கு கீழே, அம்பர்லாக்கு கீழே நாம் எல்லோரும் இந்தியர்கள் முதல்ல, அதன் பிறகு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக, பெருமை மிகுந்த அடையாளமாக நாம் இருப்பதிலே எந்த தவறும் இல்லை என்பதை எங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். அதனுடைய அரசியல் வெளிப்பாடு தான் 40-50 வருஷமாக அந்த வடக்கு தெற்கு. இன்னைக்கு பாருங்க ஐயா, எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தினார்களோ, இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியல் எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தி அந்த மாநிலத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளெல்லாம் கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தார்களோ, இன்னைக்கு அந்த மாநிலம் இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் 2வது பெரிய பொருளாதார மாநிலம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா முதல் பொருளாதார மாநிலம், இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தில் 13 விழுக்காடு. இப்போ 9.2 விழுக்காடுக்கு உத்தரப்பிரதேசம், 9.1 விழுக்காடுக்கு தமிழகம் வந்திருக்கு. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பொழுது புரிந்து கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து, எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சி என்பது இன்னும் வேகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்கின்றார்களோ, அன்னைக்கு தான் தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோங்க ஐயா. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு. நீங்கள் எல்லாம் எங்களோடு பயணம் செய்ய வேண்டும், இணைய வேண்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவை வலுப்படுத்த வேண்டும். குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய அந்த சென்னை மாநகரத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாக, ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டியாக மாற்றணுங்க ஐயா. இன்னைக்கு சென்னை சரியில்லை. 2018, 2019, 2020, 2021, 2022 ஸ்வச்ச பாரத்தில் தூய்மையில் 39-45 இடத்துக்குள்ளே இருந்தாங்க ஐயா. 39, 40, 41, 42, 43, 44 கடைசியாக வந்த ரேங்க். இந்த ஆண்டு தூய்மையில் தமிழகத்தில் சென்னையினுடைய ரேங்க் 199 இடத்துல சென்னை இருக்குதுங்க ஐயா. தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய 5 நகரங்கள் எதுவுமே முதல் 100ல் இல்லை. அந்த ரிப்போர்ட் எத்தனை பேர்த்துக்கு நேரம் இருக்குன்னு தெரியலிங்க ஐயா. தமிழ்நாட்டினுடைய டிவி சேனல் டிபேட்டில் இதெல்லாம் நடக்காது. அண்ணாமலை இன்றைக்கி என்ன இட்லி சாப்பிட்டாரா, பூரி சாப்பிட்டாரா, அவர் யாரை திட்டினாரு, இவங்க யார் அவங்கள திட்டினாங்க, மாற்றி மாற்றி யாரை திட்டிக்கிட்டாங்க, இதுதான் விவாதம் ஆகிடும். அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுத்து நுணுக்கமாக படிச்சிங்கன்னா, சென்னையிலே உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில் வெறும் 12% குப்பை மட்டும்தான் இங்கிருந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோங்க ஐயா. 88% குப்பையை குவிக்கிறோம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில் சைட் அப்படிம்பாங்க. அதுபோல் தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லேண்ட்ஃபில், ஏன்னா குப்பைக்கு ஒரு மாஃபியா இருக்கு உங்களுக்கு தெரியும்,
கார்பரேஷனில் தமிழ்நாடு சென்னை கார்பரேஷனுடைய மிகப்பெரிய மாஃபியாவே குப்ப மாஃபியா. அந்த குப்ப மாஃபியாக்காக மர்டர் நடக்கும், கொலை நடக்கும், அது ஒரு ரவுடி வருவான், அவனை கொலை பண்ணி இன்னொரு ரவுடி வருவான். இந்த குப்பை மாஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 ஆண்டுகளாக உருவாக்கியிருக்கு, இப்போ பீக்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையில் வெறும் 12% குப்பை மட்டும்தான் டிஸ்போஸ் ஆகுது. 88% குப்பை, 88% நெட் அடிஷன் டு த ஆல்ரெடி இருக்கக்கூடிய குப்பைனா இது மகா கேவலம் ஐயா, இது மகா கேவலம், இந்த ஊரில் வாழ முடியாது. இரண்டாவதுங்க ஐயா, இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை கண்ணெதிரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மழை வரும் பொழுதெல்லாம் நாம் வந்து நீச்சல் பயிற்சியாளர்களாக மாற வேண்டிய கட்டாயம். ஸ்விம்மிங் கிளாஸ்க்கெல்லாம் போய் சென்னையில் எல்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இப்போ போட்டை வச்சு தான் ரெஸ்கியூ பண்ணணும். கண்டிப்பாக பாருங்கள், இந்த ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க, நாங்கள் 2024 ஆட்சி அமைச்சா சென்னை மக்களுக்கு போட்டு கொடுப்போம் இலவசமாக, நீங்களாக போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதை அடிப்படையிலிருந்து சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க ஐயா. காரணம், மிடில் கிளாஸ் அண்ட் எபோவ் பரவாயில்லைங்க ஐயா, லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ அவர்கள் 10 ஆண்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஒரு மலையில் 0 ஆயிடுவாங்க, மறுபடியும் 10 ஆண்டு சம்பாதிப்பாங்க, ஒரு பெருமலை 10 ஆண்டில் மறுபடியும் 0 ஆயிடுவாங்க. அப்படின்னா அவங்க பெர்மனண்ட் ஏழை. அவங்க பெர்மனண்ட்டாக சென்னையில் ஏழையாகவே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவர்கள் சம்பாதித்த சொத்தெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நெட் 0, மறுபடியும் நெட் 0, மறுபடியும் நெட் 0. இதை பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றோம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் பிளானர், அதாவது மலை வந்து பார்க்கும் பொழுது, நான் தமிழ்நாட்டில் மட்டும் போயிட்டுமா, நார்த்து சவுத் இங்கே இருக்குது, ட்ரிவிடியன் ஃபிலாசபி இங்கே இருக்குது, இங்கே மட்டும் போயிட்டுமா, மலை அப்படி பெய்ய பார்க்காதுங்க. ஸோ மலை இடத்தை பார்த்து பெய்யாத பொழுது நாமும் இடத்தை பார்க்காமல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் பிளானர்ஸ் இங்கே கொண்டு வரணும். என்ன பிரச்சனை, அடிப்படையில் இது எப்படி சரி செய்வது, அதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுக்குங்க ஐயா. இன்னைக்கு ஒரு ஒரு நகரமே வேர்ல்டு கிளாஸை நோக்கி போகுது. மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி பெரிய லெவலில் எடுத்து போடுறாங்க, பிஆர்டிஎஸ் டிரான்ஸ்போர்ட் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் பெரிய லெவலில் இருக்குங்க ஐயா, டிராஃபிக் கஞ்சஷனை ஈஸ் அவுட் பண்ணுறாங்க, குறிப்பாக ஹைட்ரஜன் பவர்டு பஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃப்ளீட் ஆஃப் பஸ்ஸஸ்லேருந்து ஒரு ஒரு மாநகராட்சியும் அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தெரியும். மாநகராட்சியில் என்ன நடக்குது, மேயர் அவங்க சிந்தனை எப்படின்னு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சிந்தனை தெரியும். அதனால் என்னுடைய வேண்டுகோள், சென்னையை சுத்தம் செய்ய வேண்டும், சென்னையை உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரமாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த முறை 3 MPக்களையும் நீங்கள் மாற்றினா மட்டும்தாங்க அது நடக்கும். தென் சென்னை MP எங்கே பார்க்க முடியும், ஜுவல்லரி ஃபேஷன் ஸ்டோர் இனாகிரேஷனில் அவங்க இருப்பாங்க. மத்திய சென்னை MP நீங்கள் எங்கே பார்க்க முடியும், கலைஞர் அவருடைய பையன் கருணாநிதி அவங்க பையன் ஸ்டாலின் ஐயா எங்கே போடுறாங்களோ அவர் முதல்ல சால்வ் போடுவாரா, டிஆர் பாலு முதல்ல சால்வ் போடுவாங்க, சண்டை போகிற இடத்துல 2 பேர் இருப்பாங்க. டெல்லி போனாலும் 2 பேர் சண்டை போட்டி வர அவர் தருவார், அவர் தான் 2 பேர் போய் முதல்ல போய் எடுத்து போய் மாலை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. வடச்சென்னையினுடைய MP எங்கே பார்க்க முடியும்னா எங்கேயும் பார்க்க முடியாது, அப்பப்போ டிவி சேனல் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா 3 பேருமே ஒரு டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ்னுடைய வெளிப்பாடு. தென்சென்னையினுடைய MP சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், அப்பா வந்து தங்கப்பாண்டியன் முன்னாள் MLA. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருடைய சகோதரர் தங்கம் தென்னரசு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர். நீங்கள் என்ன திருச்சுழி பக்கமெல்லாம் போலிங்க ஐயா, நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருச்சுழிக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு தொகுதி இருக்குது, 2 தொகுதி இருக்குது, அக்கா தம்பி கொண்டு, அக்கா தென்சென்னை, தம்பி வந்து திருச்சுழி ராமநாதபுரத்தில், நீங்கள் போய் பாருங்கள், உகாண்டா டார்ஃபூர் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வளர்ச்சியே கொண்டு வராமல் திருச்சுழி போன்ற ஒரு பகுதியில் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களை ஒரு அப்பாவும் பையனும் தொடர்ச்சியாக அங்கிருந்து, ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு பகுதி எல்லா குறியீட்டிலும் கீழே இருக்குது. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா அதற்கு முழு முதல் காரணம் அங்கே இருக்கக்கூடிய MLAவும் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர், அந்த குடும்பமே அப்படி தாங்க, வளர்ச்சி வட விடவே மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு MPனுடைய பயோகிராஃபி. மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா தயாநிதி மாறன் ஐயாவை பற்றி சொல்லவே வேண்டாம். சென்னை வெள்ளத்தில் 10 நாளில் ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கல, நாட்டி வேணா சிங்கிள் டீ. ஒரு MP வெளியே வந்து ஒரு டீ, ஒரு பிஸ்கட்டு, ஒரு பன்னு காலில் நனைஞ்சிட்டு வந்து யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும், வாய்ப்பே இல்லை. வட சென்னை MP உங்களுக்கு தெரியும், கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமி அவர் பையன். ஸோ நீங்கள் பாருங்கள், டெல்லி 7 out of 7 BJP, பெங்களூர் பாருங்கள் 3 out of 3. நீங்கள் மேஜர் சிட்டிஸ் பாருங்கள், எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், டெவலப்மெண்ட் ஓரியன்ட் கட்சியின் பக்கம், குறிப்பாக யார் இந்த மாநகரத்தை வளர்ப்பார்கள் என்று இருக்கு. ஆனால் இங்கே மட்டும்தாங்க 3 out of 3. உலகத்தில் எங்கேயுமே 3-3 டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா. சென்னை இருக்கு, இன்றைக்கி அதை உடைக்கணும், சென்னையை உடைத்தாக வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்களே சிங்கார சென்னைன்னு பேர் வச்சா சிங்காரம் ஆயிருமாங்கய்யா.
சிங்கார சென்னைன்னு பேர் மட்டும் வச்சுட்டு காலங்காலத்தில் சிங்கார சென்னை சிங்கார சென்னை பார்த்தா அதே மாறிடுமா. உழைப்பு, உள்ளே பூந்து வேலை செய்யணும், சுவேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஐயா, கூவம் நதியை ரெடி பண்ணணும், பக்கிங்ஹாம் கேனலில் ஃபிக்ஸ் பண்ணணும், டிராஃபிக் கன்ஜெஷனை ஈஸ் அவுட் பண்ணணும், க்ரீனரி கொண்டு வரணும், பார்க்ஸ் கொண்டு வரணும். சென்னை மக்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு உருப்படியான பார்க் இல்லை. நீங்கள் இந்தியா முழுசும் பாருங்கள், சென்னை சிட்டிக்குள்ளே க்ரீனரி கொண்டு வரணும், வேர்ல்டு கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். எத்தனையோ பசங்க ஃபுட்பால் பாக்ஸிங் எல்லாம் ஆடுறாங்க, அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டி சென்னைக்குள்ளே கொண்டு வரும். அது எதுவும் இவர்களுக்கு அறிவில்லை, சிந்தனை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த மூன்று பேத்தினால சென்னை இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்குங்க ஐயா. இதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கடமை. குறிப்பாக யாருக்கு வரலையோ அவங்ககிட்ட நீங்கள் பேசி அவர்களையும் கொண்டு வந்து சென்னையை சரி பண்ணணும், மோடி ஐயாவின் பக்கம் கொண்டு போகணும். மோடி ஐயாவுடைய நேரடி பார்வை சென்னையின் மீது இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேசின் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சென்னையில் வெள்ளம் வந்தோடனே மோடி ஐயா பார்த்தீங்கன்னா மிச்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு மீனை இலவசமாக கொடு, இது யாருங்க டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி, மீனை கொடுத்தா அவன் மீனை சாப்பிட்டு கம்மன் இருப்பான். மோடி ஐயாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடு. நம்ம இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம், சென்னை வெள்ளம் வந்த பொழுது இந்தியாவிலே முதன் முதலாக 530 கோடி ரூபாய் சென்னை பேசின் ரிசர்வாயர் மேனேஜ்மெண்ட்டுக்கு டே ஒன் ஒதுக்கினார். வெள்ளம் வர வரவே அடுத்த வெள்ளத்தையாச்சு தவறுங்க ஐயா, அதுக்காக 530 கோடி ரூபா பேசின் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படி, அதன் பிறகுதான் உதவித்தொகை. அதனால் நம்முடைய சிந்தனை எல்லாம் சென்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். எங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு மயிலினுடைய இறகையை போல வண்ணமயமாக, மொசாயிக் ஆஃப் கலர்ஸ் போல அற்புதமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சகோதர சகோதரிகளாக எல்லா கலாச்சாரத்தையும் பேணி காக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அவரவர்கள் அவருடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்துவதால் தமிழன்னை எப்பொழுதும் கிறங்கி போக மாட்டாள் என்கின்ற உண்மையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான இந்தியாவை படைக்க வேண்டும் என்றால் எல்லா கலாச்சாரத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் எடுக்க வேண்டும் என்கின்ற உண்மையை கொண்டு போகணும். புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக கொண்டு வரணும். நீங்கள் வீட்டில் பேசக்கூடிய மொழி உங்கள் பகுதியில் உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியாக அது சொல்லித்தரப்பட வேண்டும். ஏன்னா எல்லா மொழி கிட்டத்தட்ட 9 மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறேன். முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.